அறிந்திருப்போ, நீர் எங்களில் மதிப்புக்குரியவர் அல்லர் என்று கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், என் சமூகத்தவர்களே, அல்லாஹ்வை விட உங்களுக்கு என்னுடைய குடும்பத்தார் அதிக மதிப்புடையவர்களாக விட்டார்களா? நீங்கள் அவனை முதுகுக்கு பின் தள்ளி புறக்கணித்து விட்டீர்கள். நிச்சயமாக என்னுடைய இறைவன் நீங்கள் செய்யும் செயல்களை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து அறிந்து கொண்டுதான் இருக்கின்றார். என் சமூகத்தவர்களே, நீங்கள் உங்களுக்கு இசைந்தவாறு செய்து கொண்டிருங்கள், நானும் எனக்கு இசைந்தவாறு செய்து கொண்டிருக்கிறேன். இழிவு தரும் வேதனை யாரை வந்தடையும் என்பதையும் பொய்யர் யார் என்பதையும் சீக்கிரமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்நேரத்தை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள், நிச்சயமாக நானும் உங்களுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் கூறினார். தண்டனைக்குரிய நம் கட்டளை வந்தபோது ஷுஐபையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நமது ரஹ்மத்தை கொண்டு நாம் காப்பாற்றினோம். அநியாயம் செய்தவர்களை பேரிழியின் முழக்கம் பிடித்துக் கொண்டது. அவர்கள் தம் வீடுகளில் இருந்தவாறே காலையில் இறந்து கிடந்தனர். அவ்வீடுகளில் அவர்கள் ஒரு காலத்திலும் வாழ்ந்திராதவர்கள் போல் ஆகிவிட்டனர். தெரிந்து கொள்ளுங்கள், தமது கூட்டத்தார் சாபக்கேட்டினால் நாசமானது போன்று மதியனுக்கும் நாசம்தான். நிச்சயமாக நாம் மூசாவை நம் வசனங்களுடனும் தெளிவான அத்தாட்சியுடனும் வெளிப்படையான அதிகாரத்துடனும் அனுப்பி வைத்தோம். அவற்றுடன் அவர் ஃபிரவுனிடமும் அவனுடைய பிரமுகர்களிடமும் அவர் வந்தார். அப்போது ஃபிரவுனுடைய கட்டளையை அவனுடைய சமூகத்தார் பின்பற்றி வந்தார்கள். ஃபிரவுனுடைய கட்டளையோ நேர்மையானதாக இருக்கவில்லை. அவன் ஃபிரவுன் மறுமை நாளில் தன் சமூகத்தாருக்கு முன் சென்று அவர்களை நரகத்தில் சேர்ப்பார். அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் இடம் மிகவும் கெட்டது. இவ்வுலகத்திலும் கியாம நாளிலும் அவர்கள் சாபத்தால் பின்தொடரப்பட்டனர். அவர்களுக்கு கிடைக்கும் இந்த சன்மானம் மிகவும் கெட்டது. நபியே, மேற்கூறப்பட்ட இவை சிற்சில ஊர்களின் வரலாறுகளாகும். இவற்றை நாம் உமக்கு எடுத்துரைத்தோம். இவற்றில் சில இப்போதும் உள்ளன, சில அறுவடை செய்யப்பட்டவை போல் அழிபட்டு போயின. அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். உம் இறைவனிடம் இருந்து கட்டளை வந்தபோது அல்லாஹ்வை அன்றி அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்த தெய்வங்கள் எதுவும் அவர்களுக்கு எவ்வித பயனும் அளிக்கவில்லை. மேலும் அவை அவர்களுக்கு நஷ்டத்தை தவிர வேற எதையும் அதிகரிக்க செய்யவில்லை. அநியாயம் செய்யும் ஊராரை உம் இறைவன் பிடிப்பானேயானால் இப்படித்தான் உம் இறைவனுடைய பிடி இருக்கும். நிச்சயமாக அவனுடைய பிடி வேதனை மிக்கதாகவும் மிக கடினமானதாகவும் இருக்கும். நிச்சயமாக மறுமை நாளின் வேதனையை பயப்படுகிறவர்களுக்கு இதில் தக்க அத்தாட்சி இருக்கிறது. அது மனிதர்கள் யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளாகும். அன்றியும் அவர்கள் யாவரும் இறைவன் முன்னிலையில் கொண்டு வரப்படும் நாளாகும். நாம் அம்மறுமை நாளை ஒரு குறிப்பிட்ட சொற்ப தவணையின் அளவே அன்றி அதிகாலத்துக்கு பிற்படுத்தி வைக்கவும் இல்லை. அந்நாள் வரும்போது அவனுடைய அனுமதியின்றி எவரும் பேச இயலாது. இன்னும் அவர்களில் துர்பாக்கியசாலிகளும் இருப்பர், நர்பாக்கியசாலிகளும் இருப்பர். துர்பாக்கியசாலிகள் நரக நெருப்பில் எரியப்பட்டிருப்பார்கள். அதில் அவர்களுக்கு பெரும் கூச்சலும் முனகலும் தான் இருக்கும். உம் இறைவன் நாடினாலன்றி வானங்களும் பூமியும் நீடிக்கும் காலமெல்லாம் அவர்கள் அந்நரகத்திலேயே நிலை பெற்று விடுவார்கள். நிச்சயமாக உம் இறைவன் தான் நாடியதை செய்து முடிப்பவன். நர்பாக்கியசாலிகளோ சுவனபதியில் இருப்பார்கள். உம் இறைவன் நாடினாலன்றி வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அச்சுவனத்திலேயே நிலை பெற்று விடுவார்கள். இது முடிவுறாத அருட்கொடையாகும். நபியே, இவர்கள் வணங்குபவை பற்றி நீ சந்தேகப்பட வேண்டாம். இவர்களுக்கு முன் இவர்களுடைய மூதாதையர் வணங்கி வந்த பிரகாரமேதான் இவர்களும் வணங்குகிறார்கள். நிச்சயமாக தண்டனைக்குரிய இவர்களின் பங்கை குறைவின்றி முழுமையாக நாம் இவர்களுக்கு கொடுப்போம். அன்றியும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், அதில் மாறுபாடு செய்யப்பட்டது. உம் இறைவனிடம் இருந்து இவர்களுடைய வேதனை காலம் பற்றி முன்னரே ஒரு வார்த்தை உண்டாகியிராவிட்டால் இங்கேயே இவர்களுக்கு இடையில் காரியம் முடிவு செய்யப்பட்டிருக்கும். நிச்சயமாக இவர்கள் இந்த குர்ஆனை பற்றி நிம்மதியில்லாத சந்தேகத்தில் ஆழ்ந்து இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறைவன் அவர்களுடைய செயல்களுக்கு உரிய கூலியை முழுமையாக கொடுப்பான். நிச்சயமாக அவன் அவர்கள் செய்வதை அறிந்தவனாக இருக்கின்றான். நபியே, ஆகவே நீர் ஏவப்பட்ட பிரகாரம் நேர்வழியில் உறுதியாக இருப்பீராக. அவ்வாறே தௌபா செய்து அல்லாஹுவின் பக்கம் உம்முடன் திரும்புகிறவர்களும் இருக்கட்டும். நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். ஏனெனில்
நிச்சயமாக அவன் நீங்கள் செய்வதை உற்று கவனித்த வண்ணம் இருக்கின்றான். இன்னும் அநியாயம் செய்கிறார்களே, அவர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். அப்படி செய்தால் நரக நெருப்பு உங்களை பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வை அன்றி உங்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை. மேலும் நீங்கள் அவனுக்கு எதிராக வேறு எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள். பகலின் காலை மாலை ஆகிய இரு முனைகளிலும் இரவின் பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைப்படுத்துவீராக. நிச்சயமாக நற்செயல்கள் தீச்செயல்களை போக்கிவிடும். இறைவனை நினைவு கூறுவோருக்கு இது நல்லுபதேசமாக இருக்கும். நபியே, என் நிலையிலும் பொறுமையை கடைபிடிப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் அழகிய செயல்கள் செய்வோரின் கூலியை வீணாக்கிவிடமாட்டான். உங்களுக்கு முன் இருந்த தலைமுறைகளில் பூமியில் பசாது குழப்பம் ஏற்படாது தடுத்து வரக்கூடிய நல்லறிவுடையோர் இருந்திருக்க வேண்டாமா? அவர்களில் நல்லறிவாளர்கள் நாம் ரட்சித்த ஒரு சொற்ப தொகையினரே இருந்தனர். அநியாயக்காரர்களோ செல்வச் செருக்கில் தம் இச்சைகளை பின்பற்றிய குற்றவாளிகளாகவே இருந்தனர். நபியே, ஓர் ஊராரை அவ்வூரார் சீர்திருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் அநியாயமாக உம் இறைவன் அழிக்க மாட்டான். உம் இறைவன் நாடியிருந்தால் மனிதர்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக ஆக்கியிருப்பான். அவன் அப்படி ஆக்கவில்லை. எனவே அவர்கள் எப்போதும் வேதப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களில் உம்முடைய இறைவன் அருள் புரிந்தவர்களை தவிர இதற்காகவே அவர்களை படைத்திருக்கிறான். நிச்சயமாக நான் ஜின்கள் மனிதர்கள் ஆகிய யாவரை கொண்டும் நரகத்தை நிரப்புவேன் என்ற உம் இறைவனுடைய வாக்கும் பூர்த்தியாகிவிடும். நம் தூதர்களின் வரலாறுகளிலிருந்து இவை யாவற்றையும் உம் இதயத்தை திடப்படுத்துவதற்காக உமக்கு கூறினோம். இவற்றில் உமக்கு சத்தியமும் நல் உபதேசமும் மூமீன்களுக்கு நினைவூட்டலும் இருக்கின்றன. நம்பிக்கை கொள்ளாதவர்களிடம் நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் உங்கள் போக்கில் நடந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நாங்களும் எங்கள் போக்கில் செயல்படுகிறோம். நீங்களும் உங்கள் போக்கின் முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள், நாங்களும் அவ்வாறே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைபொருள்கள் ரகசியங்கள் பற்றிய ஞானம் அல்லாஹுவுக்கே உரியது. அவனிடமே எல்லா கருமங்களும் முடிவு காண மீளும். ஆகவே அவனையே வணங்குங்கள். அவன் மீதே பரஞ்சாட்டி உறுதியான நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் செய்பவை குறித்து உம் இறைவன் பராமுகமாக இல்லை.